வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம். ஹலோ, பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் தேவிகா. தேவிகா, எங்க இருந்து பேசுறீங்க? போரூர்ல இருந்து பேசுறோம். என்ன சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன சந்தேகம் சொல்லுங்க. அதிகமாகும். டெஃபினட்டாக நல்ல மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், பட் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு தாம்பரத்தில் சாப்பிட்றாங்க அவங்க. அதுதான், நீங்கள் வந்து அவருக்கு ட்ரிங்கிங் ப்ராப்ளம் எதாவது இருக்கா? ட்ரிங்க் பண்ணுவாரா? ட்ரிங்க்ஸ் இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுவாரா? ஸ்மோக்கிங்லாம் இல்லை, ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அதுதான், இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது டெஃபினட்டாக சரியாயிட்டு திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த ட்ரிங்கிங் ப்ராப்ளம் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாக்க ஒரு 50% டெஃபினட்டாக பெட்டர் ஆகும். ஓகே, 50% வரைக்கும் பெட்டர் ஆகும் டாக்டர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உங்களோட சித்தப்பா வந்து குணமடைஞ்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம், நேர் லைனில் இருக்கீங்களா? வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் ஃபாத்திமா, அம்பத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம் நாங்கள். சொல்லுங்கள் ஃபாத்திமா, என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு என் பையனுக்கு 7 இயர்ஸ் ஆகுது சார். அவனுக்கு வந்து பெருங்குடல் இல்ல பிறக்கும் போதே. ஓகே. ஓசன வாயில ஹோல்ஸ் இல்ல. அதனால அவனுக்கு இப்ப இன்னமும் குழந்தை மாதிரிதான் நாப்கின் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். டாய்லெட் வந்து இது இல்ல, மோஷன் கண்ட்ரோல் இல்ல. ஓகே, அதனால அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டான்னு சொல்லி கேட்கலான்னு பாக்க. கவலைப்படாதீங்கம்மா, டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால கூட அசோசியேட்டடா வேற சில ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வேற ஏதாவது இருக்கான்றதையும் உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஸ்டெப் வைஸ் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர் பாலமுருகன், ஐ மீன், இதற்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இல்லை வேற ஏதாவது புதிய தொழில்நுட்பம் ஏதாவது இருக்கா, இந்த தீர்வு ஏதாவது கிடைக்குமா? ஆர்டிஃபிஷியல் ஸ்பிங்டர்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி பண்ணலாம், பட் வாட் எவர் எவ்வளோ பண்ணாலுமே வந்து அது நேச்சுரல் ஸ்பிங்டர் அளவுக்கு இருக்க போகிறதில்லை. எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் வச்சுட்டு மோஷன் அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டிமுலஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மோஷன் போகிற மாதிரிலாம் வந்து இருக்குது. பட் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இது கொடுத்தாலும் நேச்சுரல் ஸ்பெக்டர் அளவுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஓகே. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம் டாக்டர், 53rd. உங்கள் பேர் என்னம்மா? ஜெயாங்க, சேலம் மாவட்டம் பேசுகிறேன். ஜெயா, உங்களோட மருத்துவ சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இடுப்பு, வயசு 53 ஆயிடுச்சு, இடுப்பு வந்து ஒரு ஒரு 9-10 மாசமாவே பயங்கரமா வலி. அது இடுப்புல இருந்து வலது கால் தொட வரைக்கும் ரொம்ப வலி, கடுகடுகடுகடுன்னு வலிச்சே இருக்குது. நல்லாவே வலி தெரியுது. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா, டாக்டர் சாதிக் பாபு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா, இது இதுக்கு ஏற்கனவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க போறாங்க, போனா அந்த வலி மாத்திரை இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது வந்து 2 நாளைக்கு தான் நல்லா வலி தெரியாம இருக்கு, மறுபடியும் வலி ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு அநேமா உங்களுக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு முது தண்டு வடாகத்தில் ஜவ்வு வந்து உங்களுக்கு அந்த நரம்பில் போய் உரசல் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அந்த வலி கண்டிப்பாக கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மருந்து சாப்பிட்றதுலோ இல்லை ஊசி போடுறதுனாலையோ அந்த வலி நிரந்தரமாக அதுக்கு தீர்வு காண முடியாது. இதுக்கு அடுத்தபடி நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள ஆர்த்தோபெடிக் சர்ஜனை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எக்ஸாக்ட் பிக்சர் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபிசியோதெரப்பி முறைகள் இருக்குது, இல்லைன்னா சர்ஜரியும் இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த பிதுங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, ரைட். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம் டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் தேவி, நான் நெய்வேலிலேருந்து பேசுகிறேன். தேவி, உங்களோட சந்தேகம் என்ன, எந்த நிபுணர்கிட்ட பேச விரும்புறீங்கம்மா? நான் பொது அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் பாலமுருகன் உங்களுக்கு சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. என்னோட கணவருக்கு வந்து வயசு 44 ஆகுது. சரிங்க.
பிபி வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துட்டே இருக்கு. ஒரு 6 மந்தாவே 160 90 100 அப்படி இருந்துட்டு இருக்கு. சரிமா, அவருக்கு வந்து ஹைட்ரோசெல் இருக்கு, ஒரு 15 இயர்ஸாவே இருக்கு, அது வந்து இப்ப சர்ஜரி பண்ணலாம்னு இருக்கோம். சரிமா, பிபி அதிகமா இருக்கு வசி பண்ண முடியுமா? அப்படியே பண்ணாலும் எத்தனை நாள் ரெஸ்ட்ல இருக்கணும்? வண்டி எல்லாம் ஓட்ட முடியுமா? அது 160 90ன்றது ரொம்ப அதிகம் இல்ல, ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒரு இதே டாக்டரோ இல்லை வந்து பொது மருத்துவரையோ பார்த்து உங்களுக்கு பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது ஆப்ரேஷன் பண்ணலாம். இது வந்து லோக்கல்லையும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு முதுகு தண்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஃபுல்லாக மரத்து போகிற மாதிரி பண்ணிவிட்டும் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அவர் ரெஸ்ட்டுன்றது வந்து தையல் வந்து 7 நாளில் பிரிப்போம், அது வரைக்கும் அவர் ரெஸ்ட் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அவர் நார்மலாக அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாமா? ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க, அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஹை பிபி வச்சு ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்ற பயத்தில் நீங்கள் இருப்பீங்க, நிச்சயமாக எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன? நான் அலமேலு பேசுறேங்க. அலமேலு, எங்கேருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். தொடர்ந்து பேசுங்க அலமேலு, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? குழந்தை 7 மாதத்துக்கு வந்து விழுந்துட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த வெயிட்டும் கூட மாட்டேங்கிறா, எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிறா. இது வந்து 3 வயசு ஆயிடுச்சு, எல்கேஜி ஸ்கூல் போயிருக்குறா. ஆனா அவன் 11 கிலோ தான் இருக்கா, ஏன்னா அடிக்கடி மூக்குல பிளட் வருது. ஆனா குழந்தைல போட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனதுக்கு அவங்க வந்து நீங்க எந்த டைம்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா குழந்தைக்கு எதுவும் தெரியாது, ஒரு 3 வயசு மேல போன பிறகு நீங்க எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதனால இப்ப ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. கவலைப்படாதீங்க, டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இல்லைம்மா, 3 இயர்ஸ் இப்போ 11 கேஜி, அது தவிர மூக்கில் பிளட் வருதுன்றதுக்கு நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல இஎன்டி டாக்டர். இப்போதான் சார் மூவ்மெண்ட் ஆகுது, ஆனால் அடிக்கடி ஏதாச்சும் வாமிட் இல்லை மயக்கம் ஏதாச்சும் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க, செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் தெரியல இது வரைக்கும். ஆனால் வெயிட் கூட மாட்டேங்கிறா. இல்லைம்மா, இந்த 3 இஷ்யூஸாக பார்க்கணும். ஒன்று வந்து வெயிட்டு வந்து 3 இயர்ஸ்க்கு யூஸ்வலாக வந்து 12-14 கேஜி இருக்கணும். உங்கள் பாப்பா ஒரு 2 கிலோ கம்மியாக இருக்காங்க, ஸோ அது ஒரு இஷ்யூ, பட் ரொம்ப வெயிட் கம்மின்னு கிடையாது. ரெண்டாவது பாப்பாவோட டெவலப்மெண்ட்டு, 3 வயசுக்கான வளர்ச்சி இருக்கா பாப்பாவுக்கு? ஓகே, உங்களை 3 வயசுக்கான வளர்ச்சி நார்மலாக இருக்கான்றது பார்க்கணும். மூணாவது வந்து அவங்க சொல்கிறது பிளட்டு மூக்கில் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தடவை வந்திருக்கா இல்லை அடிக்கடி வருதா என்னன்றது நம்மளுக்கு அவங்க சொல்லலை. ஸோ இது யூஸ்வலாக பிளட்டு மூக்கில் வருது அடிக்கடி வருது அப்படின்னா வந்து ஒன்று இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ரெண்டாவது வந்து ரத்தம் உறையிற தன்மையில் கிளாட்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் எது இருக்குன்றது பார்க்கணும். ஸோ இது டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணாமல் இது என்னன்றதை சொல்ல முடியாது. ஸோ அவங்க பீடியாட்ரிஷன்கிட்ட காமிச்சிட்டு ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு ஃபர்தராக பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, அவங்க எக்ஸ்ரே வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லை அதுதான் புரியல, எந்த இடத்துல எக்ஸ்ரேன்றதையும் அவங்க சொல்லலை. ஓகே, ஆனால் நீங்கள் நிச்சயமாக வந்து மருத்துவரை சந்திக்கணும், அது ரொம்பவே அவசியம், ரொம்பவே முக்கியன்றது டாக்டர் கார்த்திகேயனோட ஆலோசனை. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ ஹலோ, உங்கள் பேர் என்ன? ஹலோ, என் பேர் பேபிங்க, சேலம்லேருந்து பேசுகிறேன். எனக்கு குழந்தை பிறந்து 2 வயசு ஆகுது குழந்தைக்கு, ஆனால் என்னோட வயது வந்து குறையவே இல்லை, ரொம்ப அப்படியே குண்டாவே இருக்கு. ஓகே, டாக்டர் கிட்ட நிச்சயமா பேசலாமா? நிச்சயமா பேசலாம். டாக்டர் சண்முகப்ரியா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டெலிவரி சிசேரியனா நார்மல் டெலிவரிங்க? நார்மல் டெலிவரி தான் மேம். ரெண்டு குழந்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோடனே ஒன்றும் வயிறு அப்படி இல்லை, ஆனால் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வயிறு பெருசாயிருச்சு. சரிங்க, அதான் உங்களுக்கு யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறம் அந்த போஸ்ட் நைட்டில் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணால் தான் அந்த வயிறு பழைய அந்த மசில் டோன் எல்லாம் பழைய டோனுக்கு வந்தால் தான் வயிறு நார்மலாக இருக்கும். சில சமயம் அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம்னா மசில் டோன் புவராக இருக்கனால வயிறு வெளியே ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் நைட்டில் எக்ஸசைசஸ் ப்ராப்பராக ஒரு ஃபிசியோதெரப்பியில் போயிட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸில் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். யூஸ்வலி டாக்டர் டெலிவரி ஆனப்புறம் யாரும் எக்ஸசைஸ் பற்றி நினைக்க மாட்டாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ எந்த கட்டத்துலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாமே டெலிவரி ஆன பிறகு யூஷுவலாக சிசேரியன்னு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எக்ஸசைசஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது எக்ஸசைசஸ் வந்து பேசிக் எக்ஸசைசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டோன் அப் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ்லாம் அப்படியே கிராஜுவலாக பண்ணிக்கலாம். எக்ஸசைசஸ் இங்கே எல்லாருமே இக்னோர் பண்ணுறதுனால அந்த டோன் அப்படியே இருந்துருது, அதுக்கப்புறம் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, ஸோ வெயிட் கெயின் ப்ளஸ் எக்ஸசைசஸ் பண்ணாமல் இருக்குது எல்லாம் சேர்ந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் எக்ஸசைஸ். சில எக்ஸசைசஸ் ஏர்லியராக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏர்லியாக கூட ஸ்டார்ட் பண்ணுறது தான் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன? ஹலோ, என் நேம் வந்து புவனேஸ்வரிங்க, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க புவனேஸ்வரி. மேடம், எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, நான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா மோஷன் வந்து காலையில ரெகுலரா வர மாட்டேங்குது. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா, டாக்டர் ஏ ரத்னசாமி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் புவனேஸ்வரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? சார், 29 ஆகுது சார். 29, டெய்லி மோஷன் போறது இல்லையா? இல்ல, ரெகுலரா வர ஃபைல்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இருக்காங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்.
ஓகே. ஸோ உங்கள் ஆயுர்வேத மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனாலும் வந்து அவங்களுக்கு காலையில் எழுந்தோடனே மோஷன் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. சின்ன வயசில் கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா முக்கியமான காரணம் உணவு பழக்கங்கள் சரியில்லாமல் இருக்கிறது தான். நிறைய காய்கறி கீரையெல்லாம் சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், டெய்லி மோஷன் போகிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகே, ஃபை தொடர்ந்து இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா முதல்ல அவங்க டயட் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுங்கன்றதான் டாக்டரோட ஆலோசனை. இந்த மாதிரி தான் உங்களோட உடல் நலம், உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் கேட்கலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேயர், லைனில் இருக்கீங்க போல இருக்கு. வணக்கம், ஹலோ, உங்கள் பேர் என்ன? பேர் அம்மாசிங்க. அம்மாசி, எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசுகிறேன். தொடர்ந்து பேசுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும், எந்த நிபுணர் கிட்ட பேசணும்? கால் வீக்கமா இருக்குங்க, நைட் தூங்கலாம் சரியாயிருது. ஓகே, டாக்டர் சாதிக் பாபு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்க சார். எந்திரிச்சு நடந்தா மறுபடியும் வீக்கம் ஆகி போயிருது. எந்திரிச்சு நடந்தாலே வீக்கம் இருக்குங்களா? உங்களுக்கு கால் நரம்புகள் எல்லாம் ஏதாவது புடைச்சிருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து ஏதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தா வலி முழங்கால குடையிற மாதிரி வரும். சரி, இப்போ வந்து 4 அப்படியே வீக்கமாகிறது இப்போ இதாகிடுச்சு. சரிங்க சார், இது வந்து நீங்கள் நரம்பு புடைச்சிடலேன்னு சொல்கிறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வேரிகோஸ் ப்ராப்ளம் அதுமாரி இருந்தால் இதுமாரி கால் வீக்கங்கள் ஏற்படலாம். இல்லைனா ஒரு சில டைம் இந்த சிறுநீர் வகையான ப்ராப்ளம் இருந்தாலுமே இதுமாரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரத்த டெஸ்ட்டும் பண்ணி ஆகணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு ஸ்கேன் எடுத்தும் பார்க்குற மாரி வரும் சார். ஓகே, ஸோ இப்போ கால்வலி வந்து வேற எதுவும் நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலான்றது வந்து டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம், உங்க பேரு? மேடம் ராதா சிறியாயிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ராதா. ராதா, உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்கம்மா. மகளிர் மருத்துவத்தை பேசணும். டாக்டர் சண்முக பிரியா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க, என்ன கேள்வி கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி ஆனது, அதனால வந்து ஒரு சைட் டியூப் எடுத்துட்டாங்க. ஓகே, அது நான் திருப்பி வந்து நான் டியூப் டெஸ்ட் செஞ்சேன். செஞ்சு 3 ஆனது, ஆனால் எனக்கு கன்சீவ் ஆகல. சரிங்க, அதனால திருப்பி பண்ணணும்மா. எக்டோபிக் பிரெக்னன்சி திருப்பி டியூப் ஏதாவது அடப்பு இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டியூப் டெஸ்ட்ல ஒரு பக்கம் டியூப் நல்லா இருக்குல்ல? டியூப் டெஸ்ட்ல ஒரு பக்கம் டியூப் டெஸ்ட் செஞ்சு இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஆனால் 3 ஆயிடுச்சு. சரி, அதான் ஒரு பக்கம் டியூப் டெஸ்ட் செய்யணுமா? இல்லை இல்லை, இனிமேல் டியூப் டெஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு பக்கம் டியூப் போதும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. பட் என்னென்னா ஒரு டியூப் இருக்கனால ப்ரெக்னன்சி மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். வேறு ஏதாவது கூட சேர்ந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால், இல்லை டியூப்பில் ஏதாவது வேறு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி எக்டோபிக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டியூப் சரியாக மூவ் ஆகலை, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், இன்ஃபெக்ஷன் இருந்தால், ஸோ அதெல்லாமும் கரெக்ட் பண்ணுங்கள். வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு 2-3 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அத்திரமே டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த முட்டை வளர்க்கு மாத்திரை அந்த மாதிரி சின்ன சின்ன எய்ட்ஸில் அது மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு மனபயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேயர். மேடம், இங்கே ஃபாதர் இன் லாக்கு கேன்சர் இருந்தது மேடம், அந்த டவுட் கேட்கணும். நிச்சயமாக கேட்கலாமா? முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. தனம். தனம், எங்கேருந்து பேசுகிறீங்க? அம்பத்தூர் மேடம், சென்னை. சென்னையிலேருந்து பேசுகிறீங்கம்மா. டாக்டர் பாலமுருகன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன கேள்வின்றது சொல்லுங்கம்மா. சார், இந்த மாதிரி என் ஃபாதர் இன் லாக் கேன்சர் இருந்தது. எங்கம்மா? என் ஹஸ்பண்ட்க்கு அவருக்கு வந்து கணையம் அதில் இருந்ததுன்னு. சரி, அது ஹஸ்பண்ட் வர சான்சஸ் இருக்கா? அவரும் வயிறு வலி வயிறு வலி சொல்லிட்டு இருக்காரு. எண்டோஸ்கோப்பியே செக் பண்ணிட்டோம். ஓகே, பட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வேற ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணணுமா? ஜெனடிக் ஸ்கிரீனிங் வேணா பண்ணி பார்க்கலாம், பட் ரெகுலர் ஃபாலோ அப் பாருங்க. ஸ்கேன் வந்து ரெகுலரா எடுத்து பாருங்க. சம்டைம்ஸ் ஜெனடிக் ஸ்கிரீனிங் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா வந்து இது வந்து ரெகுலர் ஃபாலோ பண்ணலாம். இல்லை மோஸ்ட்லி வந்துட்டு அவருக்கு குடி பழக்கம் இல்லைன்னா வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? ஓகே டாக்டர், இந்த ஜெனெடிக் ஸ்க்ரீனிங் வந்து இமீடியட்டாக பண்ணணும்னு நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்களா? இல்லை அவரோட ஏஜ் பொறுத்து, அவரோட ஃபாதருக்கு வந்து எந்த ஏஜில் வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து. யூஸ்வலாக வந்துட்டு இந்த பேங்க்ரேடிக் ஆசனமெல்லாம் வந்து கொஞ்சம் டிலேடாக தான் வரும், 40+ தான் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம 40 மேலே வந்துட்டு அவர் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கலாம், எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஜெனடிக் ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டே பண்ணி பார்க்கறது நல்லது, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பே இல்லை, நிச்சயமாக பண்ணி பாருங்கள். பட் இந்த ஏஜ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஏஜை பொறுத்து தான் நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்குமா வேணாமா நீங்கள் முடிவெடுக்கணும். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், உங்க பேர் என்ன? இந்திராணி.
இந்திராணி, நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா உங்க டாக்டரோட ஆலோசனை உங்களுக்கு சரியா கேட்குமா? ப்ளீஸ் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி வால்யூம் ப்ளீஸ் குறைங்கம்மா. என்ன பேர்மா உங்களது? ஓகே இந்திராணி, உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லுங்க. பையன் 12 வயசு ஆகுதுங்க, ஆனா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, 56 கிலோவுக்கு மேல இருக்காங்க. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா, டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இன்னும் வயசு முடிஞ்சிருக்குமா? எவ்வளோ வெயிட் முடிஞ்சிருக்கு? ஓகே, ஆனா வெயிட் 56 கிலோவுக்கு மேல இருக்காங்க. நல்லா சாப்பிடுவாங்க ஆனா. ஓகே, இல்ல உங்களுக்கு குழந்தை வெயிட் அதிகமா இருக்காங்க, அதுக்கு என்ன காரணங்கள்ன்றது உங்களுக்கு டவுட்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே, யூஸ்வலாக வெயிட் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக தான் வெயிட் கெயின் இருக்கா, இல்லை கிராஜுவலாகவே உங்களோட வெயிட்டு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கான்றது ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவங்களாம் யூஸ்வலாக அவங்க ஃபாலோஅப்பில் இருக்கும் போது அவங்களோட வெயிட் சார்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கான்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதில் எதுவும் இல்லைன்னா அவங்களோட டயட் சார்ட் பார்த்துட்டு அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் ரிலேட்டட், கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி டயட்டை கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். பட் பெர்சிஸ்டண்ட்டாக திரும்பி ஃபாலோஅப்லேயும் உங்கள் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வேறு ஏதாவது எண்டோக்ரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம், குஷிங் இது மாதிரி இருக்கிறதுன்றது பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கிராஜுவலாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு என்னன்றது தான் டிசைட் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம்ன்றது டாக்டர் கார்த்திகேயனோட ஆலோசனை. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கங்க, என் பேரு ஹேமமாலினி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஹேமமாலினி, உங்களுக்கு என்ன சந்தேகமா? எனக்கு காலு இது எலும்பு எடுத்து பேசணும் டாக்டர்மா. நிச்சயமா பேசணும், டாக்டர் சாதிக் பாபு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. நன்றி நன்றி. குட் மார்னிங் டாக்டர், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஹேமமாலினு பேசுறேன் டாக்டர். நான் மெட்ராஸ் போயிருக்கும் போது ஜஸ்ட் ஒரு சின்ன இதுல இருந்து அப்படியே தடுக்கி விட்டது டாக்டர், காலு அப்படியே லேசா மடங்கிச்சு. உடனே வந்து இது ஸ்வெல்லிங் வந்து கணுக்கால ஓவரா ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஆனதுல அன்னைக்கு என்னால கவனிக்க முடியல, கோயம்புத்தூர் வந்து எவ்வளவோ டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, இதெல்லாம் ஸ்கேன் இதெல்லாமே எடுத்தாச்சு, எலும்புல எந்த இதுவுமே இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னாங்க. இங்க இருக்கிற ஃபேமஸ் டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே காட்டியாச்சு, ஆனா ஸ்வெல்லிங் வந்து குறைய மாட்டேங்குது. இப்ப வந்து என்னன்னா, அதுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் எனக்கு வந்து எரிச்சல் வந்து அந்த கணுக்காலோட வலது இடது பக்கம் வந்து கால்ல வந்து கணுக்கால வந்து பர்னிங் சென்சேஷன் ஓவரா இருக்கு. பர்னிங் சென்சேஷன் ராத்திரி ஆயிட்டுன்னா எனக்கு கதறு கதன் கதற, அந்த அளவுக்கு வந்து எனக்கு பர்னிங் சென்சேஷனா இருக்கு. டாக்டர் போனா இது வலியத்தான் நீங்க அப்படி உணர்றீங்க? இல்ல டாக்டர், வலி பெயின் தனியா தெரியும், எனக்கு வந்து பர்னிங் சென்சேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் நானு. அதே போல வெளிப்பக்கம் இருக்கிற கணுக்கால் ஆங்கிள் வந்து பர்னிங் சென்சேஷன் ஓவரா இருக்கு. என்னால எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க பண்றேன், ஆனா எனக்கு வந்து ரெமிடி என்னன்னே தெரியல. இது 4 மாசமா நான் அவசப்பட்டு இருக்கேன், நொண்டி நொண்டி தான் நடக்கிறேன். நடக்கும் போது என்னன்னா, யாரோ பிடிச்சி கணுக்கால பிடிச்சி இழுத்து விட்டுறாப்ல ஒரு ஃபீலிங் இருக்கு. கவலைப்படாதீங்க, டாக்டர் சாதிக் பாபு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க இந்த நீங்க டாக்டர்ஸ் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்ல, சோ அவங்க சொல்றது கரெக்ட் தான். எலும்புல வந்து இது பிரச்சனை கிடையாது, இது வந்து நம்ம லேட்டரல் கொலாட்ரல் லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம், இது வந்து அந்த கணுக்காலில் இருக்கிற ஒரு ஜவ்வு. ஸோ நீங்கள் அடிபட்டும் போது அந்த ஜவ்வு தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட், அப்போவே அந்த பீரியடில் ஒரு 2 வீக்ஸ் ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பியும் ரெஸ்ட் தேவைப்படும். நீங்கள் அதிகமாக அங்கே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் உங்கள் ஃபுட்வேர்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் சொன்னீங்க இல்லையா, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் அந்த ஜவ்வு தேய்மானம் எடுத்ததுனால பக்கத்தில் இருக்கிற ஜவ்வும் தேய்மானம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஜவ்வெல்லாம் தெம்பு பண்ணுறதுக்கு அந்த எக்ஸசைசஸ் மொபிலைசேஷன், ஆங்கிள் மொபிலைசேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்குன்னு. கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு. அதேமாரி ஃபுட்வேரையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி வேர் பண்ணணும். ஹை ஹீல்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ப்ரைமரி. ஓகே, நிச்சயமாக அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 68 கேள்விகள். மேடம், என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீனிவாசன், என்ன கேள்வி உங்களுக்கு? குழந்தைங்க டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாங்க, தாராளமாக பேசலாம். டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். ஆக்சுவலாக என்னோட குழந்தை வந்து ஒரு 6 மந்த்ஸ் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபிட் வந்து அவளை எமர்ஜென்சி அட்மிட் பண்ணோம். ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஹைட்ரோசெஃபலஸ்னு சொல்லி ஒரு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிரெயின்லேருந்து ஸ்டமக்குக்கு. ஸோ இப்போ அவளோட ரைட் சைடு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்கு. எனக்்கு
இல்லை நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறமா பாப்பாவுக்கு இது மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்தோன்னு நீங்கள் போய் எவால்வேட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அதில் பார்த்துட்டு ஹைட்ரோசெஃப்லஸ்ன்னு சொல்லிட்டு ஷண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷண்ட் வச்சுருக்காங்க பாப்பாவுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து பாப்பாவுக்கு வந்து என்னென்ன சில இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் இருந்தால் உடனே பாப்பாவை பார்க்கணுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் தொடர்ந்து வாமிட்டிங் இருக்குது, ஃபீவர் இருக்குது, அது மாதிரிலாம் இருந்தால் அந்த ஷண்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ப்ரெஷர்ஸ் அதிகமாகலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ரைட் சைட் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்றதால உங்களுக்கு அந்த சிடி பண்ணும்போது லெஃப்டில் வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் மாதிரியோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தால் ரைட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த ரைட்டுக்கானது ஃபிசியோதெரப்பி அது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த வார்னிங் சைன்ஸ் அது இருந்ததுன்னா நீங்கள் உடனே போய் காமிக்க வேண்டியதாக இருக்கும் டாக்டர். ஓகே ஃபைன். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 108 கேள்விகள். வணக்கம் மேடம். ஓகே சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம் என் பேர் சரளா, கோயம்புத்தூர்லேருந்து பண்ணுறேங்க மேம். சொல்லுங்கம்மா என்ன கேள்வி, என்ன கேட்கணும்? மேடம் என்னோட அம்மாவுக்கு வந்து 40 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ரெண்டு டைம் மென்சஸ் ஆகுறாங்க மேம். நாங்கள் போயிட்டு பார்த்ததுக்கு பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வந்ததுங்க மேம் ஸ்கேன் பண்ணதுக்கு. உங்கள் கேள்வி என்னம்மா? ஒரு நார்மல் ஃபைண்டிங் ஸ்கேன்ல நம்ம சைஸ் ஆஃப் தி யூட்ரஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டெலிவரி ஆன பிறகு சில பேருக்கு யூட்ரஸ் கொஞ்சம் பல்கியா இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம அடிக்கடி பீரியட்ஸ் வர்றது, மேபி மெனோபாஸ் கிட்ட வரும்போது சில சமயம் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால அடிக்கடி பீரியட்ஸ் வரும். ஸோ பீரியட்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 20 டேஸ் 25 டேஸ் ஒன்ஸ் தான் வருதுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரிப்படும். ஓகே, புதுயுகம் மூலமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறோம். அண்ட் டாக்டர்ஸ் எப்பவும் போல ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறுபடியும் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். இது ஆறு டாக்டர்கள் 108 கேள்விகள்.